ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என் சமையலறையில். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சளி காய்ச்சல் இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ரசம். என்ன ரசம்னு பார்க்குறீங்களா? தூதுவளை ரசம் தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி ரசம் வைக்க போகிறேங்க. இதில் வந்து மிளகு, கொத்தமல்லி, சீரகம், கொள்ளு, சுக்கு, வரமிளகாய் இது எல்லாமே 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 15 to 20 பல் பூண்டு, இது தலை வந்து நாயுருவி தலைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. இந்த இலை இப்படித்தான் இருக்கும். இது வந்து மொசு மொசுக்கான் தலைன்னு சொல்லுவாங்க, இது எல்லா பக்கமே கிடைக்கும் ரோட் சைடில் எல்லாமே, அது கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இது வந்து தூதுவளை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தலையை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இது வந்து சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு கடாயில் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்கெண்ணெயில் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தலையெல்லாமே நல்லா வணக்கி எடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக தேங்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்கெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நாயுருவி தலை, மொசு மொசுக்கான் தலை, தூதுவளை தலை, இந்த 3 இலையுமே நான் ஒரு ஒரு கையளவு எடுத்துருக்குறேங்க. இது எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடியதாங்க. இதில் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி சும்மா இந்த செடி கொடியெல்லாம் படர்ந்திருக்க இடத்துலையே இந்த இலை எல்லாமே கிடைக்குங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது சளி காய்ச்சல் எல்லாமே உடனடியாக சரியாயிடும். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். தனியாக ஒவ்வொரு டம்ளர் வந்து நல்லா சூடாக குடித்தாலுமே டக்குன்னு சளி சரியாயிருங்க. இந்த தலைகளை எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்க போகிறேன். அதையும் இந்த தலை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேங்க. தலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, மல்லி, சீரகம், கொள்ளு, வரமிளகாய், சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜாரில் போட்டு அது கூடையே கருவேப்பிலை இலை, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இதை சேர்த்து நல்லா பவுடராட்ட அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்தளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 7 to 8 பூண்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தலைகளையும் புளியும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்க போகிறேங்க. ஏன்னா வந்து நமக்கு ரசம் வந்து திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டிருக்கணும். அதனால் வந்து ஒரு 2 சொம்பு தண்ணியை அதில் வந்து சேர்த்திக்கலாங்க. அது கூடயே வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டு நான் நல்லா கலந்துக்க போகிறேன். இனி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக மழைக்காலம் பனிக்காலந்தாங்க இருக்கும். இந்த மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் நிறைய பேர்த்துக்கு சளி அடிக்கடிக்க பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா சீக்கிரம் சரியாயிருங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தான் டக்குன்னு சளி பிடிச்சிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் போது நீங்கள் அந்த ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் குடித்தாலே சீக்கிரம் குணமாயிருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாட்ட. அப்போ தான் நமக்கு ரசம் நல்லாயிருக்கும். இப்போ நான் மீதி பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. வரமிளகாய், கருவேப்பிலையில் இதை வந்து தாளிக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கு போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா
வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ கலக்கி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது வந்து நல்லா நுரக்கட்டி கொதிக்கணுங்க. ஏன்னா பச்சை வாசனை நல்லா போகணும், அதனால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூடான சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கொரோனா டைமில் கபசுர குடிநீருக்கு இணையாக இருக்கிறது வந்து இந்த தூதுவளை ரசம் தாங்க. வாரத்தில் இதை வந்து நீங்கள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பி ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங்.